Hi friends, in the video வந்து பாத்தீங்கன்னா TRB requirement வந்து விட்டுருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி விட்டது தான் வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் ரிட்டர்ன் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாங்க. அப்ளிகேஷன் எதுவுமே ஓப்பன் பண்ணல. ரிட்டர்ன் வந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் வந்து விட்டுருக்காங்க. பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. வந்து எப்போ அப்ளை பண்ணலாம், நமக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அப்புறம் என்னென்ன சீட் நமக்கு வந்து எவ்வளோ சீட் அலாட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாம் வந்து பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிஆர்பி ரெக்யூர்மெண்ட் போர்டு தான் விட்டுருக்காங்க நோட்டிஃபிகேஷன். இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி அதுதான் விட்டுருக்காங்க. இது வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணணும். இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 17, 2021 லாஸ்ட் டேட்டு. 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும் அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து 2207 வேகன்சி வந்து இருக்குது. கரண்ட் வேகன்சின்னு பார்க்கும்போது 1960 வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்பர் ஆஃப் வேகன்சின்ஸ் போட்டுட்டு 2207 வேகன்சி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான டேட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, என்னென்ன தேதி அப்படின்னு சொல்லிட்டு. நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணாங்க. இது நீங்கள் ஆன்லைனில் என்றைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 16/9/2021 இருந்து 17/10/2021 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். அடுத்து உங்களுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 13, 14, 15 இந்த நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதையும் அவங்க சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் வந்து வேகன்சி எவ்வளோ அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா சீட் வந்து ரிசர்வேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ சீட்ஸ் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுடைய இதுக்கு வந்து எவ்வளோ சீட் வந்து அலாட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் அதாவது பர்சன் ஸ்டடீட் இன் தமிழ் மீடியம் இவங்களுக்கு வந்து 20% சீட் அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ரிசர்வேஷனில் இவங்களுக்கு 20% கொடுக்குறாங்க. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th, 12th யூஜி பிஜி அண்ட் பிஎட் மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 இது சொல்லியிருக்கிறேன். இந்த 5 நீங்கள் தமிழ் மீடியம் படித்திருந்தால் மட்டுமே உங்களுக்கு இந்த 20% வந்து நீங்கள் இதுக்கு கீழே வருவீங்க. அதாவது நீங்கள் 10th, 12th வந்து தமிழ் மீடியம் படிச்சுட்டு காலேஜ் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு அடுத்து பிஎட் தமிழ் மீடியம் படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரிசர்வேஷன் கிடையாது. அவங்க கரெக்டாக சொல்லிட்டாங்க. யாரெல்லாம் வந்து எஸ்எஸ்எல்சி அதாவது 10th அப்புறம் ஹெச்எஸ்சி ஹையர் செகண்டரி அப்புறம் யூஜி அப்புறம் பிஜி அண்ட் பிஎட் இன் தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இந்த 5 தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 20% ரிசர்வேஷன் கீழே வந்து வருவீங்கன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3% வந்து ரிசர்வேஷன் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து இதை அப்ளை பண்ணுறதுக்கான கல்வி தகுதின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th, 12th அப்புறம் காலேஜ் 3 காலேஜ் 2 வந்து நீங்கள் மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கணும். இந்த பார்த்தீங்கன்னா பிஎட் வந்து 1 இருக்கும்போதே முடிச்சிருப்பாங்க இல்லையா, அதுக்காக 1 or 2 சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பட்டனில் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த பிஜிடிஆர்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கணும். பேச்சுலர் டிகிரி மாஸ்டர் டிகிரி அண்ட் பிஎட் பண்ணியிருந்தால் தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 வந்து சொல்லியிருக்கிறாங்க, 500 சொல்லியிருக்கிறாங்க. எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 250 சொல்லியிருக்காங்க, 250 சொல்லியிருக்காங்க. மற்றவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 500 சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி. அப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 250 வந்து எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக பே பண்ணணும், நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம், கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு மூலமாகவும் பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா
எப்படி அப்ளை பண்ணும் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் ஸ்கீம் சொல்லியிருக்காங்க எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா 150 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஒவ்வொரு கேள்விக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க் கொடுப்பாங்க. இதுக்கு வந்து எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் டைம் வந்து பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் நடக்கும். சிங்கிள் பேப்பர், நீங்கள் வந்து 2 பேப்பர் 3 பேப்பர் அப்படி கிடையாது, சிங்கிள் பேப்பர் தான் 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் இப்போ ஃபிசிக்ஸ் அப்படின்னா உங்களுடைய சப்ஜெக்ட் மெயின் சப்ஜெக்ட் வந்து உங்களுடைய ஃபிசிக்ஸ் தான். இந்த மாதிரி உங்களுடைய மெயின் மேஜர் எதுவோ அதில் இருந்து பார்த்தீங்கன்னா 110 questions வந்து கேட்குறாங்க. அடுத்தது உங்களுடைய எஜுகேஷனல் மெத்தடாலஜிலேருந்து பார்த்தீங்கன்னா 30 questions கேட்குறாங்க. அடுத்தது ஜிகேலேருந்து 10 questions கேட்குறாங்க. ஓவராலாக 150 questions வந்து கேட்குறாங்க. இதுதான் வந்து எக்ஸாம் பேட்டர்ன். உங்களுக்கான பிஜிடிஆர்பி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான சிலபஸ்க்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அங்கே போயிட்டு உங்களுடைய சப்ஜெக்ட் எதுவோ அந்த லிங்கில் அந்த இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன லாங்குவேஜ், இப்போ வந்து லாங்குவேஜ் எழுதுகிறவங்களுக்கு அவங்களுடைய லாங்குவேஜில் தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பயோகெமிஸ்ட்ரி, இந்தியன் கல்ச்சர், மைக்ரோ பயாலஜி, ஹோம் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டாங்க. மற்ற சப்ஜெக்ட் ஏபியில் மென்ஷன் பண்ணாத எல்லா சப்ஜெக்ட்டுமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வைக்கிறாங்க. அதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும், வேறு எதுவுமே கிடையாது, அவ்வளோதான். கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் டேட் டைம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஹால் டிக்கெட்டில் விடும்போது நான் வந்து வீடியோ போடுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் வைஸ் வந்து மார்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவேன், எக்ஸாம் வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் ஆஃபீஸியல் வெப்சைட்லேயே ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்கு வந்து எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா 1:2 ratio வந்து கூப்பிடுவாங்க. இப்போ வந்து 50 பேர் எடுக்கிறாங்க அப்படின்னா 100 பேரை வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க, அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எல்லா சர்டிஃபிகேட்டையும் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எதெல்லாம் உங்கள் கையில் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10th, 12th, அப்புறம் யூஜி, பிஜி, பிஎட், அடுத்து நீங்கள் வேறு எதெல்லாம் படிச்சிருக்கீங்களோ எல்லா சர்டிஃபிகேட்டையும் ஒரிஜினல்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் மீடியம்க்கு கீழே வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் மீடியம் ஸ்டடி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் அப்படின்னா அதுக்குள்ளே சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும் போது உங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஜேபிஜி, ஜேபிஇஜி ஆர் பிஎன்ஜி ஃபார்மெட்டில், 20-60 KB இருக்கணும். உங்களுடைய சைனும் வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஜி ஃபார்மெட், இந்த ஃபார்மெட்டில் 10-30 KB இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது வேலிட் இமெயில் ஐடி கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். நீங்கள் தமிழ் மீடியம் படித்ததுக்கான சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இந்த பேஜ் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஃபார்மெட்டில் நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் படித்த ஸ்கூல் காலேஜஸில் போயிட்டு நீங்கள் சைன் வாங்கிக்கிடலாம். இதிலே வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் 10th உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா 10th, 12th, அப்புறம் வந்து யூஜி, பிஜி, பிஎட் இந்த 5க்குமே வந்து 5 printout எடுத்து ஒவ்வொருதுலேயும் நீங்கள் சைன் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுடைய நீங்கள் இப்போ இருக்கிற படித்த ஸ்கூல் பிரின்ஸிபலுடைய சைன் வந்து தேவை, அவங்க தான் வந்து இதை வந்து ஃபில் பண்ணுவாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் அங்கே படித்ததுக்கான உங்களுடைய 10th, 12th மார்க் ஷீட்டு, அது நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க காலேஜுக்கு போகிறீங்கன்னா உங்களுடைய காலேஜில் படித்த மார்க் ஷீட்டு, அதுக்கு ஏதாச்சும் வேலிட் ப்ரூஃபோடு நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு அவங்களே ஃபில் பண்ணி பிரின்ஸிபல் உங்களுடைய ஹெட் மாஸ்டர்கிட்ட வந்து சைன் வாங்கி கொடுத்துருவாங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.